ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி மாதுளம்பழம் வச்சு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜெல்லி செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பழமாக கொடுக்கறத விட இது மாதிரி ஜெல்லியாக செஞ்சு கொடுக்கும்பொழுது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஆர்டிஃபிஷியல் கலரோ அல்லது ஜெலட்டின் மாதிரியான ஒரு பொருளோ சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, ரொம்ப குறைவான பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ரெண்டு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே இருக்கிற விதையை எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் வந்து அரைச்சி ஒரு கப் அளவுக்கு ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை இந்த ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தனியாக வச்சுடுங்க. இதுதான் வந்து நம்ம ஜெல்லி தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த ஜூஸை அதில் சேர்த்துடலாம். நான் இந்த கப்பால் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கரைய விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி அந்த ஜூஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த ஜூஸில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா மேலே வந்து இந்த நொறைச்சி இது மாதிரி வரும். அப்போ நம்மளுக்கு பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கொதித்த பிறகு நம்ம அடுத்ததாக இதில் வந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் வந்து எப்படி இதில் சேர்க்கலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். 1 கப் எடுத்து அதிலே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சிட்டு நாம் அந்த கொதிச்சிட்ருக்கிற அந்த ஜூஸில் இதை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் டக்குன்னு வந்து கெட்டியாகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கைவிடாமல். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனேவே வந்து அது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிக்கிட்டே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இடையில் நீங்கள் எந்த இதில் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக நெய்யோ இல்லை ஆயிலோ தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோ. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வருது. இது இன்னமும் கூட கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் லூஸாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணும், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். ரொம்பவும் கெட்டி ஆகிடக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு அல்வா மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியானால் போதும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக நம்மளது நல்லா கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆயில் கிரீஸ் பண்ண அந்த டிஃபன் பாக்ஸில் நீங்கள் அந்த ஜெல்லி வந்து சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணாலும் செட் பண்ணிவிட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சில்லுன்னு வேணாம்னு நினச்சிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 ஹவருக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க, அது செட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு சில்லுன்னு வேணும், இல்லை டக்குன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க. இப்போ நான் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், 1 மணி நேரம் ஆச்சு, நல்லாவே ஜெல்லி வந்து நல்லா செட் ஆகிருக்கு. நம்ம கை வச்சு எடுத்ததும் பாருங்கள் அதுவே வருது. இப்போ இதை ஒரு பிளேட் வச்சு நீங்கள் டிமோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளுடைய மாதுளம்பழம் ஜெல்லி ரொம்பவுமே ஈஸி, குறைவான பொருள் தான். ரொம்ப அதிகமான பொருள்லாம் நான் யூஸ் பண்ணலை, ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜ்.